நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல்ல இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் முகுந்த்நாத்துடைய கமெண்ட்டை பார்த்தலாம். சில பேர் வந்து நிறைய வித்தியாசமான கமெண்ட்டுகள் கொடுத்துருக்கிறீங்க, கொஞ்சம் உபயோகமான ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு கமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் அதில் குறைந்தது ஒரு 10,000 பேருக்கு விளக்கங்கள் இருப்பதற்கு, 10,000 பேருடைய மனசில் இருக்கிற கேள்விக்கு தான் வந்து பொதுவாக நான் விளக்கம் கொடுக்குறேன். அதனால் வந்து முகுந்த்நாத், வணக்கம் ஐயா. தேய்பிரை சந்திரன் பாவர் என்றீர்கள். தேய்பிரை அஷ்டமி சந்திரன் பாவர் என்றால் அன்று சரி பாதியாக இருக்கிறது, அவரை பாதி சுபர் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி இருக்கும் சந்திரனோடு இருக்கும் கிரகங்களின் பலனை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு சந்திரனின் சுபத்துவத்தில் மிக முக்கியமான கேள்வி. இந்த சுபத்துவம் சூட்சுமவலு அப்படிங்கிறத வந்து ஒரு ஆழமாக உள்ளே சென்று புரிந்து கொண்டீர்களே ஆனால் நான் சொல்லுகின்ற அந்த பலனுடைய அமைப்பை வந்து ஒரு ஒளி தத்துவமாக உங்களுடைய ஜாதகத்தை புரிஞ்சுக்க முடியும். ஜோதிடமே ஜோதி இஷம், ஒளியான ஒரு அறிவெனும் ஒளி தான். ஜோதிடமே இந்த ஒலிக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. 6, 8, 12 அல்லது 1, 4, 7, 10 அல்லது கிரகங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்கள் சுபவலியோடு இருக்கிறதா பாவவலியோடு இருக்கிறதா, பாவகங்கள் சுபவலியோடு இருக்கிறதா பாவவலியோடு இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு ஜாதகத்துடைய குவாலிட்டியை புரிஞ்சிக்க முடியும். ஜோதிடத்தில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மிக உயர்நிலையான ஒரு புரிதல். பேசிக்கை வந்து நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிட்டு, அதாவது 12 ராசிகள் கூடிய வரைவில் நம்ம வந்து இந்த iOS ஆப்புக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த iOS ஆப்பு வந்த உடனேயே ஆன்லைன் கிளாஸஸ் பேசிக்லேருந்து நடத்த போகிறேன்றதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறேன். பொதுவாகவே ஜோதிடத்தை நீங்கள் ஆரம்ப நிலையில் வந்து 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இது போன்ற அமைப்புகள், தசாபக்தி அமைப்புகள் அத்தனையும் புரிந்து கொண்டு கேந்திரங்கள், கோணங்கள், 1, 4, 7, 10 என்பது என்ன, ஒரு கிரகங்களுடைய பகை உறவு, பகை நீச்சம், கிரகத்துடைய வலிமை, பாவகத்துடைய வலிமை அத்தனையும் புரிந்து கொண்டு மிக உயர்நிலையாக இப்போது நான் சொல்லி கொண்டிருக்கின்ற சுபத்துவம் சூட்சுமவடு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஒளி தத்துவமாக அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நேர சில பேரை வந்து இப்போ தலைகீழாக நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்வத்தின் மிகுதியினால், ஆர்வத்தின் மிகுதி அல்லது நான் வெளிப்படுத்துகிற நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுனால நேராக உள்ளே வந்துட்டீங்க. ஜோதிடத்திற்குள்ளே வந்துட்டு அப்புறமா தேடி 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 வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஒளி தத்துவமாக ஜோதிடத்தை புரிந்து கொள்வதில் ஒரு மிக உயர்நிலை புரிதல்னு நான் சொல்லுவேன். ஒரு மிக உயர்நிலை புரிதல் அமைப்பில் ஒளி தத்துவமாக நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ளும் போது இப்போது இந்த மாதிரியான சந்தேகங்கள் வர்றது, முகுந்த்நாத்துக்கு வருகின்ற சந்தேகங்கள் வர்றது இயற்கை. ஜோதிடத்தை புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற நிறைய பேருக்கே கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஜோதிடராக இருக்கிறேன், கமர்ஷியல் ஜோதிடராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கே புரியாத விஷயங்கள் இப்போது நீங்கள் கேட்குற ஒரு சாதாரண விஷயங்கள். ஆனால் முகுந்த்நாத் நீங்கள் ஜோதிடராக இருக்க போகிறதில்ல, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ அல்லது புதன் வளத்த வேறொரு துறையிலேயோ இருந்துக்கிட்டு ஒரு ஹாபியாக தான் முகுந்த்நாத் நீங்கள் இதை கேட்குறீங்க. இந்த அமைப்பின்படி நான் சொல்லுகின்ற அந்த ஒளி தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது ஒரு கிரகம் என்ன செய்யும் ஏது செய்யும், 100 ரூபாய் ஒரு கிரகம் கொடுக்குமா, 1000 ரூபாய் கொடுக்குமா, 1,00,000 கொடுக்குமா, 10 லட்சமா கோடியா அப்படிங்கிறதுக்கான ஒளி தத்துவத்தை தான் இப்போது கூறிய படிநிலைகளை தான் இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி தேய்பிரை சந்திரன் பாவர் என்றால், தேய்பிரை அஷ்டமி சந்திரன் பாவர் என்றால் அதை வந்து சரிபாதியாக இருக்கிறதா உண்மை? அர்த்த சந்திரன் இந்த சன் டிவியில் தேய்பிரை அஷ்டமி சன் டிவியில் பேசினேன் பாருங்க. சன் டிவியில் வந்து தேய்பிரை அஷ்டமி கடந்த மே 1 தேதி சன் டிவியில் வந்து ஒரு ஜோதிட விவாதத்தில் மே 1 தேதி பேசினேன் பாருங்க. அர்த்த சந்திரன் சொன்னேன், அர்த்த சந்திரன்னா பாதி சந்திரன் அர்த்தம். இந்த அஷ்டமி ஷஷ்டி ஷஷ்டி அஷ்டமி என்று அவர் வந்து அர்த்த சந்திரனாக பாதி சந்திரனாக இருப்பார். அப்ப அந்த பாதி சந்திரன்றது உண்மையில் சூரியனை போன்ற ஒரு நிலைதான், பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அப்ப அவர் அந்த இடத்துல அந்த இப்ப நீங்க கேட்கிற தேய்பிரை அஷ்டமி அந்த ஜாதகத்திற்கு ஆதிபத்திய ரீதியாக என்ன பலனை தருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடன் சேர்ந்திருக்கும் கிரகம், இதை புரிஞ்சுக்கலாம் நீங்க. இந்த அர்த்த சந்திரன் தேய்பிரை அஷ்டமிக்கு அப்புறம் அவர் நிச்சயமாக அப்படியே உள்ள போய்கிட்டே இருப்பார். தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை ஷஷ்டியில அந்த 8வது நாள் 7வது நாள் அவர் பாதி சுபர் பாதி அசுபர். எப்பவுமே நீங்க சந்திரனை மட்டும் டிகிரி அளவுல 180 டிகிரியா அப்படியே மெதுமெதுவா புரிஞ்சுக்கணும். 180 டிகிரி
அமாவாசையிலிருந்து ஒரு டிகிரி அப்படியே 180 டிகிரி எது வந்தார்னா அவர் அப்படியே பௌர்ணமி வரைக்கும் ஒளி கூடிக்கொண்டே வருவார். அந்த ஒளி கூடிக்கொண்டே வருகிறதுல 90 டிகிரி இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சூரியனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்துடுவார். சூரியனுக்கு வளர்பிறையில் சூரியனுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், தேய்பிறையில் சூரியனுக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். அந்த கேந்திரங்கள் தங்களுக்குள் கேந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிற நிலமை அஷ்டமி சஷ்டி அஷ்டமி நவமியில் ஏற்படும். அவங்க ரெண்டு பேரும் வந்து 4 பத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய இருக்கிற நிலமை அந்த பௌர்ணமி அமாவாசை திதி சதுர்த்தசி அந்த 14வது நாள் முந்தின நாள் இது போன்ற நிலைமைகளில் அவர்கள் ஒன்று சேர்ந்தும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருப்பாங்க. இந்த தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கும்போது தேய்பிறை அஷ்டமி சந்திரனை வந்து நீங்கள் பாதி சுபர் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அங்கே பாதி ஒளியோடு இருக்கிறார், அர்த்த சந்திரனாக இருக்கிறார். அப்ப அந்த சந்திரனோடு இருக்கும் கிரகங்களுக்கு பலனை எப்படி புரிஞ்சுக்கிறது? 5ல் கடக சந்திரனுடன் குருவும் கேதுவும் இருந்தால் இருக்கும் பாவகம் கெட்டுவிடும். அப்ப எப்படி புரிந்து கொள்வது? 5ல் கடக சந்திரனுடன், 5ல் கடக சந்திரன், 5ல் கடக சந்திரன்னா மீன லக்னம்னு வந்துடுறீங்க. 5ல் கடக சந்திரனுடன் குருவும் கேதுவும் இருந்தால் இருக்கும் பாவகம் கெட்டுவிடும் என்று முடிவு பண்ணலாமா? இல்லை, கூடாது. தேய்பிறை சந்திரனோடு இருக்கின்ற குரு வந்து அங்கே 5ல் கடகம்ன்ற போது உச்சமாயிடுறார். கேள யோகம் பிளஸ் குருச்சந்திர யோகம்னு தான் அங்கே எடுக்கணும். வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அதிக ஒளித்திறனுடன் கூடிய குருச்சந்திர யோகம் தான் வேலை செய்யாதுன்னு நான் சொல்கிறேன். அது வந்து துல்லியமாகவே இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த அந்த இடத்துல வந்து ஆதிபத்தியத்தை கெடுத்து ஒளியான காரகத்துவத்தை அவர்கள் இருவரும் தருவார்கள். உதாரணமாக 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனோடு குரு எந்த விதமான பாபத்தன்மையும் இல்லாமல் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் மனைவி கெடுவார், வாழ்க்கை துணை கெடும். வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கை துணை அமைப்புகள் நன்றாக இருக்காது. இதை வந்து குருச்சந்திர யோகம்னு சொல்கிறோம். குருச்சந்திர யோகத்தில் இருக்கிற மறைவாக இருக்கின்ற ஒரு நுண்ணிய விஷயத்தை இப்போது நான் சொல்லியிருக்கின்றேன். எப்போதுமே வந்து மூலநூல்களாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், மேம்போக்காக ஒரு விஷயத்தை சொல்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதில்ல. என்னுடைய பாணி, ஜோதிடத்தை நான் புரிந்து கொண்ட பாணி, ஒளியை நான் விளக்குகின்ற பாணி உறுதியாக 100% சொல்லியே சொல்லிடுவேன். இந்த அனுமானம் அப்படி இப்படிலாம் நம்மக்கிட்ட நான் இன்றைக்குமே சொல்கிறதில்ல. இருக்கலாம், வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறதே இல்லை. நீங்கள் அறிந்த ஜாதகங்களில் நான் சொல்லும் முக்கிய விதிகளை, நான் சொல்லும் முக்கிய அமைப்புகளை நீங்கள் 100% துல்லியத்தோடு இதை நீங்கள் பார்க்கலாம். எப்போது அதிக ஒளித்திறனுடன் கூடிய சந்திரன், அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அஷ்டமி தேய்பிறையாக இல்லாமல் வளர்பிறையாக இருந்து, அந்த வளர்பிறையாக இருந்து இப்போ இந்த கடகச்சந்திரனுக்கு உதாரணத்துக்கு வந்துடுவோம். வளர்பிறை சந்திரனாக இருந்து அவர் வந்து பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற 11வது நாள் 12வது நாள் 5ஆம் இடத்துல அவர் வந்து உச்ச குருவோடு இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அந்த 5ஆம் பாவகம் நிச்சயமாக கெடும். ஒன்று, குழந்தை இருக்காது. குழந்தை இருந்தால் தகப்பனுக்கும் தாய்க்கும் சத்ருவாக இருக்கும். குழந்தையால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. குழந்தையால் வாழ்நாள் முழுக்க நரக வேதனை மனவேதனை இருக்கும். இந்த மாங்கிலாய்டு சைல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது மூளை வளர்ச்சியற்றவர்கள், அந்த மாதிரியான குழந்தை அவர்களுக்கு பிறக்கும். அதாவது 5ஆம் பாவகம் அதிக சுபத்துவம் அடையக்கூடாது. குருவும் சந்திரனும் குருச்சந்திர யோகத்தில் அதிக சுபத்துவமாக அடையக்கூடாது. தேய்பிறை சந்திரனுக்கு இது பொருந்தாது. வளர்பிறையை நோக்கி சந்திரன் போய்கொண்டிருக்கும்போது, கிட்டத்தட்ட அஷ்டமியை தாண்டி, நவமி அஷ்டமி தாண்டி கிட்டத்தட்ட பாதி சந்திரனாக இருக்கும்போது அவர் எப்போது குருவுடன் எந்த பாவகத்தில் இணைகிறாரோ அந்த இடம் அதிகமான சுபத்துவத்தை அடைந்து அந்த பாவகம் கெடும். அதே நேரத்தில் அந்த பாவகத்திற்கு நேர் எதிரே இருக்கின்ற பாவகம் ஒளிபெறும். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ரெண்டு பேரும் அதிக ஒளித்திறனோடு இருக்கிறார்கள். அந்த அதிக ஒளித்திறனோடு இருக்கின்ற அந்த பாவகத்திற்கு நேர் எதிரே அவங்க பார்ப்பாங்க இல்லையா, அந்த பார்க்கின்ற பாவகம். இப்போது நீங்கள் கடகத்தில் 15 சொல்கிறீங்களா, அப்போ அந்த 11ஆம் பாவகம் லாபஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் அதிகமான ஒளித்தன்மையை பெறும். ஜோதிடமே இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை தான் நீங்கள் அப்படியே வந்து கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஆகவே தேய்பிறை சந்திரனோடு இணைந்திருக்கின்ற நீங்கள் கேட்ட கடக சந்திரனுடன் குருவும் கேதுவும் இருக்கிறார். இந்த இரண்டான அமைப்பில் ராகுவோ கேதுவோ சேர்ந்துட்டு அந்த பலனே இல்லை. ஏன்னா அவர்கள் இருள் கிரகங்கள். அந்த அதிகமான சுபத்துவ ஒளியை அந்த ராகுவோ கேதுவோ சனியோ கெடுத்து விடுகிறார்கள். செவ்வாய் அங்கே நீச்சமாக இருந்தார், இப்போ அந்த பிரச்சனையே வரல. குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையே வராது. ஆகவே
குருச்சந்திர யோகத்தில் உள்ள ஒரு நுணுக்கங்களை இப்போ நான் வீடியோவில் நிறைய பேசியிருக்கிறேன். இதை வந்து நம்ம அடுத்து வருகை வர இருக்கின்ற சுபத்து சூட்சுமோட கட்டுரைகளில் நாம் தெளிவாக எழுதுவோம். இந்த 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 மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிக ஒலி எந்த ஒரு கிரகத்திற்கும், அதைத்தான் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்று அவர் இருக்கின்ற முழு ஒளித்திறனுக்கு நேர் ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து அமாவாசை என்று இருக்கின்ற முழுமையான சனிக்கு நிகரான பாவராக அவரை புரிஞ்சுக்கணும். நடுவில் அப்போ அந்த ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நடு 90 டிகிரியில் அவர் சஷ்டி அஷ்டமி நவமி இந்த 3 திதிகளில் இருக்கும்போது அவர் நேர் அர்த்த சந்திரனாக இருப்பார். வானத்தில் பாருங்கள், அன்றைக்கு நேர் பாதியாக சந்திரன் பிளவுபட்டு இருப்பார். பாதி சந்திரன் இருளாக இருக்கும், பாதி சந்திரன் மறைந்திருக்கும், பாதி சந்திரன் ஒளியோடு இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் ஜாதகத்திலையும் ஆத்ம ஒளி அமைப்புன்னு ஜோதிடம் சொல்லுகின்ற அந்த ஆத்ம ஒளி ஒளி அமைப்பையும் நீங்கள் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நன்றி ஐயா. பரம்பொருள் துணை இருக்கட்டும். நீங்கள் சொல்லும் யோகங்கள் பெரும்பாலும் சந்திரனை பொறுத்தே இருப்பதால் தேய்பிரை அஷ்டமி சந்திரனை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ நான் சொல்லிட்டேன், பெரும்பாலும் நான் வந்து சொல்ற யோகங்கள் சந்திரனை மட்டும் இல்லை, சூரியனை ஒத்த சிவராஜ யோகத்தை சொல்றேன் இல்லையா, உண்மையான யோகங்களை சொல்றேன். நீங்க ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஆயிரக்கணக்கான யோகங்கள் வந்து நிச்சயமாக ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்திலிருந்த யோகங்கள் தான். இந்த ஆயிரக்கணக்கான யோகங்களையும் நீங்கள் புரிந்து கொள்வதை விடுத்து, மனப்பாடம் செய்து கொள்வதை விடுத்து, அந்த யோகங்களுடைய உட்கருத்தை ஆழத்தை புரிந்து கொண்டதனால், அந்த ஆழத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால, ஏன் அந்த யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால நான் பேசிக்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து தியரி வேணுமா, உங்களுக்கு வந்து இது வேணுமான்றது தான் முக்கியம். அதாவது ஒரு 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 கணித அம்சத்தை வந்து அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் ஒன்றுமே விளக்கம் சொல்லாமல் யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த யோகம் இந்த யோகம் அப்படிப்பட்ட யோகம் இப்படிப்பட்ட யோகம்னு அதை தெரியாமையே நெஞ்சில் குத்தி 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 பள்ளிக்கூட மனப்பாடம் பண்ணுறதை விட பேசிக்காக யோகங்கள் எப்படி அமைந்தன, ஏன் அமைந்தன, சிவராஜ யோகம்னா என்ன, உங்களுக்கு என்ன சிவராஜ யோகம், சூரியனை குரு பார்த்தால் சிவராஜ யோகம், அது அதனுடைய உள்ள அர்த்தத்தை விளக்கும் போது, அதாவது சூரியன் தலைமை கிரகம், குரு ஒளி கிரகம், தலைமை கிரகமான சூரியனை ஒளி கிரகமான குரு பார்க்கும்போது அங்கே தலைமை தாங்கும் அமைப்பு ஏற்படுகிறது. மற்ற கிரகங்களின் துணையும் இருக்கும் பொழுது அவர் எதில் தலைமை தாங்குவார், அதாவது ஒரு சிஇஓவா ஒரு கம்பெனியில் தலைமை தாங்குவாரா, நாட்டிற்கு தலைமை தாங்குவாரா, மாநிலத்துக்கு தலைமை தாங்குவாரா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன் இந்த சிவராஜ யோகம் வந்து இப்போ யோகங்களை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சிவராஜ யோகம் பிரதமருக்கும் இருக்க வேண்டும். இன்னொன்று சொல்லட்டுமா, இதே சிவராஜ யோகம் சூரியனோடு சேர்ந்து சூரியனை சுபத்துவப்படுத்துவது சிவராஜ யோகம், சூரியனுக்கு நேரெதிரே இருப்பது சிவராஜ யோகம், சூரியனோடு கலந்திருப்பது ஓரளவுக்கு சிவராஜ யோகம், சூரியனை குரு ஏழுக்கு நேர் ஏழாக பார்ப்பது சூரியனை குரு நேர் ஏழாம் இடத்துல, சூரியனும் குருவும் நேருக்கு நேராக இருந்து அதிவக்கர நிலைமையில் பார்க்கறது நிச்சயமாக வந்து அது வந்து அரசனுக்கு நிகரான சிவராஜ யோகம், சூரியனை எங்கேயாவது 5-9 இடத்துலேருந்து பார்த்து சுபத்துவப்படுத்தும் போது அது அரைகுறை சிவராஜ யோகம். அதுவும் கேந்திர கோணங்களில் இருந்தாலும் அவர் சூரியனை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார், ஆனால் சூரியனுடைய ஒளி அவருக்கு கிடைக்கல, இதனால வந்து அது வந்து அரைகுறை சிவராஜ யோகமாக குறிப்பிடப்படும். சூரியனோடு சேர்ந்து சுபத்துவப்படுத்தும் போது என்ன பண்ணோம், அதுவும் நிச்சயமாக அதுவும் வந்து ஒரு சூரியனை தலைமை தாங்குகின்ற ஒரு ஒரு பக்குவத்தை, தலைமை தாங்குகின்ற அதிகாரம் செய்கின்ற, அவர் சொல்லை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கேட்கின்ற ஒரு அமைப்பு. இப்போ இந்த சிவராஜ யோகம் இருக்கும்போது பஞ்சமகாபுருஷ யோகங்கள் தர்மகர்மாதித்த யோகங்கள் சொல்லப்படுகின்ற துணை யோகங்கள் இருக்கும்போது அவர் எந்த நிலையில் அரசனாவார், எந்த நிலையில் எந்த நிலையில் அதிகாரம் செய்வார் அப்படிங்கிறத மற்ற யோகங்களும் சேர்ந்து ஒருவனுடைய ஒட்டுமொத்த ஜாதக திறனை நிர்ணயிக்கின்றன அப்படின்றத நான் சொல்றேன். இதுதான் ஜோதிடத்தில் உண்மையும் கூட. சரி, இப்போ உதாரணத்துக்கு வருவோம். ஜகத்குரு காஞ்சி தெய்வம், நம்முடைய காலத்தில் வாழ்ந்த மகான், நம்முடைய கண் முன்னே நடமாடிய தெய்வம் மகாபெரியவர், அவருடைய அவதார ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மகாபெரியவருடைய அவதார ஜாதகத்தில் பௌர்ணமியில் பிறந்திருப்பார், அதாவது அனுஷத்தில் பிறந்திருப்பார், வைகாசி அனுஷத்தில் மகாபெரியவர் அவர்கள் பிறந்த அவதாரம் நடந்தது. மகாபெரியவரோட அவதார ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் அங்கே வைகாசி அதாவது ரிஷபத்தில் ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. ரிஷபத்தில் சூரியனும் குருவும் ஒன்றாக சேர்ந்த நிலையில் சந்திரன் வந்து இங்கே விருச்சிகத்தில் நீச்சமாகி பௌர்ணமியாக இருந்திருப்பார். அவருடைய அவதார ஜாதக அமைப்பு இது. ஏற்கனவே அவருடைய ஜாதகங்களை விளக்கி இருக்கிறோம், அதை வந்து அந்த இதில் ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறேன், கட்டுரையாக எழுதியிருக்கிறேன் அவருடைய ஜாதகத்தை பாருங்கள். இப்போ மகாபெரியவரோ துறவி, மகாபெரியவர் அவர்கள் துறவி, அவருக்கு வந்து சிவராஜ யோக அமைப்பு இருந்தது, அவருக்கு சூரியனை சுபத்துவப்படுத்திய தலைமை அமைப்பு இருந்தது. அப்போ அவர் துறவிக்கு என்ன தலைமை அமைப்புன்னு நீங்கள் எப்படி வந்து இது பண்ணக்கூடாது, அதாவது துறவிக்கு என்ன, ஒன்றும் எல்லாவற்றையும் இழந்தவர், எதிலும் பற்றில்லாதவர்,
ஒரு இறைவனுக்கு நிகராக ஒரு நம்முடைய வாழும் கடவுளாக நம்மால வந்து பார்க்கப்பட்ட ஒரு மகாபெரியவருடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து என்ன செய்தார்கள் அப்படின்னா, மகாபெரியவர் அவர்களை ஜகத்குரு என்ற நிலைமைக்கு உயர்த்தினது அந்த சூரிய குரு சேர்க்க தான். ஜகத்குரு அவருக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம், அவருக்கு அதிகாரம் தேவையில்லாமல் இருக்கலாம், அவருக்கு வந்து பதவிகள் தேவையில்லாமல் இருக்கலாம். ஜகத்குரு என்று தான் அழைக்கப்படுவதை மகாபெரியவர் அவர்கள் விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு விரல் அசைத்தார், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்து கொடுப்பதற்கு உலகத்தின் ஏராளமான நாட்டு மன்னர்களும் மந்திரிகளும் பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் காத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. ஜகத்குரு இவர்கள் அனைவரையும் விட மேலான ஒன்றாக பிரதமரே வந்து காத்து கிடந்தார், ஜனாதிபதியே வந்து காத்து கிடந்தார், ஜனாதிபதி வந்து கையை கட்டிக்கிட்டு நின்னார் இல்லையா, ஜனாதிபதி வந்து கட்டியை கட்டிக்கிட்டு நின்னார், முன்னாடி உட்கார முடியாது இல்லையா. அப்ப யார் பெரியவர், எது எது உயர்ந்த சிவராஜ யோகம், அந்த யோகத்தை மகாபெரியவர் அவர்கள் வந்து பயன்படுத்தவில்லையே தவிர அந்த அமைப்பு, அந்த அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்தது அப்படின்றதான் பார்க்கணும். அதனாலதான் வந்து சொல்றேன், நீங்கள் சொல்லும் யோகங்கள் பெரும்பாலும் சந்திரனை பொறுத்த இல்ல சூரியனை பொறுத்தும் சொல்லுகிறேன். எப்போது மறுபடியும் மகாபெரிய ஜாதத்துக்கே வந்துட்டாரா, ஒரு நிலையை வந்து ஒரு யோக நிலையை நீங்கள் எந்த ஒரு அமைப்பிலையும் புரிஞ்சுக்கணும். எல்லா சகல ஒரே ஒரு யோகம் வந்து எந்த விதமான பலனையும் தந்துறாரு, ஒரே ஒரு யோகம் எந்த விதமான பலனையும் தந்துறாரு. யோகங்களின் அடுக்கு, யோகங்களின் குவியல் அப்படி இருந்தா தான் நீங்க வந்து பெரிய யோக ஜாதகம். சிவராஜ யோகம் மட்டும் இருந்தாலே அந்த சிவராஜ யோகத்தின் இருக்கின்ற அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க 10 பேருக்கு ஒரு தலைவராக இருக்கலாம். அந்த அந்த யோகத்தின் ஒளி அளவை பொறுத்து அங்கே இப்ப மகாபெரியவர் ஜாதகத்துக்கே மறுபடியும் வந்தா, மகாபெரியவர் பௌர்ணமியில பிறந்தார், பௌர்ணமியில பிறந்திருந்தாரு, 12வது அதிபதி போகஸ்தானாதிபதி நீச்சம் போகம் அந்த அமைப்புகள் இல்வாழ்க்கை இது போன்ற இல்லாமல் துறவியான ஒரு அமைப்பு. ஆனால் சந்திரன் கெட்டால் மனம் கெட வேண்டுமே, மகாபெரியருடைய மனதை போல வேற எந்த மனது இருந்தது, அப்போ அவர் என்ன கெடவே இல்லை. நீச்சனானாலும் அவர் பௌர்ணமி பிறந்தார், அந்த பௌர்ணமி சந்திரன் அமைப்பிற்கு கூடுதலாக குருவின் பார்வையும் கிடைச்சது இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒளியா நீங்க புரிஞ்சுக்கும் போதுதான் கூடுதலாக, ஏற்கனவே சந்திரன் நீச்சமாக இருக்கிறார் ஆயினும் அவர் அங்கே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், எதிரே குரு இருந்து அவரை பார்க்கிறார், அப்ப வந்து கூடுதல் ஒளித்திறன் கிடைக்கிறது சந்திரனுக்கு. அங்கே சிவராஜ யோகம் எனப்படும் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கின்ற நிலைமை அங்கே அமைகிறது. அப்ப அந்த சிவராஜ யோகம் அமையும்போது அவர் மகாபெரியவர் என்ன ஆகிறார், துறவிகளுக்கெல்லாம் தலைவராகிறார், எல்லா துறவிகளும் அவரை வந்து போற்றி வணங்கக்கூடிய, அவர் அதிகாரத்தை விரும்பவில்லை என்றாலும் அவர் பெயரால் அதிகாரம் நடக்கிறது. ஒரு மடத்திற்கு தலைவராக மகாபெரியவர் இருந்தார்கள், அந்த மடம் வந்து நம்முடைய மேலான இந்து மதத்தை பிரதிநிதித்துவம் படுத்துவதாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய இத்தனைக்கும் சங்கர மடம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மடங்கள் இருக்கின்றன. ஆயினும் இந்த சங்கர மடத்திலே மிக உயர்வான ஒரு நிலையை வந்து காஞ்சி மடம் மட்டும்தான் அடைஞ்சிருந்தது, அதுதான் உண்மை. காஞ்சி மகாபெரியவருக்கு அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி இப்போதைய மடத்தில் இருப்பவர்களுக்கும் சரி அவருக்கு அவரை அவர் காஞ்சி மடத்தை அடுத்து தான் மற்ற மடங்களுக்கு ஒரு இதாகவே மரியாதையே இருந்தது. இன்னொன்று தெளிவாக சொல்லப்போனால் இந்து மதத்தை பிரதிநிதித்துவம் படுத்துவதே காஞ்சி மடம் தான் அப்படின்ற ஒரு அமைப்பும் ஒரு இமேஜும் வந்து மகாபெரியவர் அவருடைய காலத்தில் இருந்தது. இதெல்லாம் வந்து அவருடைய ஜாதகப்படி சூரியனும் குருவும் ஒன்றாக இணைந்து, அவருடைய ஜாதகப்படி சூரியனும் குருவும் ஒன்றாக இணைத்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்ததுனால தான். ஒரு துறவிக்கு ஏன் இந்த விளக்கத்தை அதிகமாக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த யோக அமைப்புகளை எப்பவுமே புரிஞ்சுக்கணும், யோக அமைப்புகளை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஒரு துறவிக்கு யோகம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு துறவிக்கு யோகம் இருந்ததுனால அவர் மறைமுகமாக ஒரு இந்து மதத்தின் தலைவராக இருந்தார், மற்ற நாட்டு அரசர்களாக இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் இந்தியா முழுமைக்காக இருக்கட்டும் இந்தியா முழுவதுமாக இருக்கிறவர்கள் தேடி வருகின்ற ஒரு நிலைமையில இருந்தார். அவர் சொன்னால் எதுவும் நடக்கின்ற, அவர் சொல்ல மாட்டாரே தவிர அவர் சொன்னால் எதுவும் நடக்கின்ற நிலைமையில் இருந்தது. பொதுவாக துறவிகள் பொதுவாக ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் ஒரு பொதுவாக ஒரு இது இருந்தவங்க யாருமே வந்து தேவையின்றி தன்னுடைய அதிகாரத்தை எந்த காலத்திலும் பயன்படுத்தியதே இல்லை. அப்படி அவங்க தேவை பயன்படுத்தினா அவங்க அந்த அந்த நிலையிலிருந்து கீழ் இறங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த அமைப்பின்படி மகாபெரியவர் அவர்கள் சொன்னால் எதுவும் நடக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தில் கூட அவர்கள் வந்து அவர்களுடைய அமைப்பில் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. ஆகவே ஒரு யோகம் என்பது மற்ற விஷயங்கள் சரி, அதே மகாபெரியவர் அவர்கள் ஆன்மீகத்துல ஏன் வந்தாங்கன்றதையும் வந்து அந்த அந்த ஜாதகத்துல விளக்கி இருக்கிற பாருங்க. 2ல் சனி இருப்பாரு, மகாபெரியவருடைய ஜாதகத்துல வந்து சிம்ம லக்னம், 2ல் சனி இருக்கும், 2ல் சனிக்கு ஏது ஏதோ சனிக்கேது அமைப்பு, ஆமா 2ல் சனிக்கேது, 8ல் சுக்கிரன் ராக இருக்கும், இந்த 2ல் சனிக்கேது, சனி வந்து கேதுவுடன் இணைந்து தன்னுடைய 3வது பார்வையால் இவரை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். அந்த சந்திரனை பார்த்து அங்கே குருவும் சந்திரனை குருவும் சனியும் கேதுவும் இணைந்து பார்த்த மிக அற்புதமான பௌர்ணமியின் பிறந்த ஒரு துறவு வாழ்க்கைக்கே ஒரு துறவு வாழ்க்கை ஒரு துறவி என்பவர் எப்படி இருக்க வேண்டும்,
ஒரு துறவி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு துறவி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பிற்கு இலக்கணமாக மகாபெரியவருடைய அவதார ஜாதகம் இருக்கும். அதுலேயே வந்து அவருடைய தலைமை பதவியை நான் இப்போ வந்து அவதார ஜாதகத்தில் அவருடைய அவதார ஜாதகத்தில் அந்த சூரியனும் குருவும் சேர்ந்திருந்ததற்கான காரணத்தை நான் விளக்குகிறேன். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் துறவி தான், ஆனால் அவர் வந்து மடத்தில் ஒரு நிர்வாக துறவியாகத்தான் மகாபெரியவர் இருந்தார்கள். அவர் வந்து அத்தனை விஷயங்களும் அவர் பெயரால் நடந்தன. அவர் இந்து மதத்தின் அத்தனை விஷயங்களும் அவருக்கு அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டவன. அவருடைய அந்த மடத்தின் நோக்கம், அவர் துறவியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? மதத்தை வந்து மதத்திற்கு ஊறு விளைக்காது இருக்குதல், ஒரு கலாச்சாரத்தை கட்டி காப்பது, அந்த கலாச்சாரத்தின் தலைமை பீடத்தை அலங்கரிப்பது போன்ற விஷயங்கள் மகாபெரியவருடைய இருந்த அந்த இருக்கைக்கு, அவருடைய பீடத்திற்கு, அந்த பீடத்தின் தலைமைக்கு அவருக்கு ஒரு இதாக இருந்தது. ஆகையினால்தான் மகாபெரியவர் அவர்கள் அந்த துறவு நிலையிலும் ஒரு உயர்நிலையாக, துறவு நிலையிலும் ஒரு உயர்நிலையாக இருந்தார்கள். இது போன்ற யோகங்களை எப்போது நீங்கள் ஜோதிடத்தில் புரிந்து கொள்கிறீர்களோ, ஒரு யோகம் இப்போ வந்து பெரும்பாலும் சந்திரனை பொறுத்தே இருக்கிறது தான் அப்படின்னு கேட்டுறீங்க. சந்திரனை மட்டும் வச்சு நான் யோகத்தை சொல்றதே இல்லை, சந்திர அதியோகத்தை நான் சிறப்பாக சொல்லுவேன். ஏனென்றால் அந்த யோகத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். யோகத்தை எல்லா ஜாதகங்கள்லையும் நான் ஒவ்வொரு யோகத்தை விளக்குறேன் இல்லையா, அந்த யோகம் இருந்தால் மட்டுமே விளக்குகிறேன். சந்திரனை பத்தி நான் வந்து புரிஞ்சிருக்கிறேன், சந்திரன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார், சந்திரன் என்பது என்ன, நமது பூமிக்கு அருகில் இருக்கின்ற நமக்கு மிகவும் அதிகமான ஒளி தருகின்ற ஒரு கிரகம். இதனை அடுத்துதான் குரு. ஒரு தனி மனித ஜாதகத்துல முதல்ல என்னுடைய கண்ணு அவர் எங்கே, தேய்பிரையில பிறந்திருக்கிறாரா, வளர் பிறையில் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு தான் போகும். பௌர்ணமியில் பிறந்தவர்கள் எல்லோருமே வந்து அது ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப மகாவீரர் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம், அவரும் பௌர்ணமியில தானே பிறந்திருக்கிறாரு. அதாவது பௌர்ணமியில் பிறப்பவர்கள் ஒரு விதமான உயர்நிலையை அடைகிறார்கள். அந்த உயர்நிலை எதிர் என்பது மற்ற கிரகங்களை வச்சு நடக்குது. ஒரு ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவத்தை அடையும் கிரகம், அதிகமான சுபத்துவத்தை அடைந்த கிரகத்தினுடைய தொழில் அமையும்னு சொல்லிடுறேன். நீங்கள் இதை வந்து எல்லா ஜாதகத்திலையும் வெள்ளி ரொம்ப தெளிவாக நூற்றுக்கு நூறு இதை வந்து நீங்கள் சரியாக பண்ணலாம். அப்போ ஒரு இடத்துல ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிக சுபத்துவமாக இருந்தால் அவர் வந்து எதில் அதிகாரம் செய்யும் அமைப்புகளில், எலக்ட்ரிக்கல் பவர் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் தொழில் அமையும்னு சொல்லிட்டேன். சந்திரன் அதிக சுபத்துவமாக இருந்தால் சந்திரனுடைய காரகத்துவங்களில் நீர்நிலை, கப்பல், மிதக்குதல், கடல், நீரில் வாழும் பொருட்கள், விவசாயம், இது போன்ற விஷயங்களில் வந்து தொழில் அமையும் அப்படின்றது நியதி. இந்த எதில் அதிக சுபத்துவம் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் திணறுவீங்களே தவிர மற்ற விஷயங்கள திணற மாட்டீங்க. செவ்வாய் அதிக சுபத்துவமாக, சிகப்பு நிறம், கட்டிடம், அதிகாரம், விளையாட்டு, நெருப்பு, மருத்துவம் போன்ற விஷயங்களில் அமையும். புதன் அதிக சுபத்துவமாக, புத்தி, கம்ப்யூட்டர், கணக்கு, பேப்பரு, வித்தை, பேசுறது, தூதன், அஞ்சல், தூது செல்லுதல், பச்சை நிறமுள்ள பொருட்கள், வளர்ப்பு பிராணிகள், இது போன்ற விஷயங்களில் வந்து புதனுடைய அமைப்பு நடக்கும். இப்போ குரு அதிக சுபத்துவமாக இருக்கிறதா சொல்லிக் கொடுத்தல், குரு தான் மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள், தங்கம், பணத்தை முதலீடு பண்ணுதல், வங்கித்துறை சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை இது போன்ற அமைப்புகள். சுக்கிரன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறாரா, பெண்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை, அழகுணர்ச்சி, வியாபாரம், அவரும் வந்து இந்த ஹோட்டல், சிற்றுண்டி, ட்ராவல்ஸு, இது மாதிரியான விஷயங்களை சுக்கிரன் கொடுப்பார். சனி அதிக சுபத்துவமாக இருக்கிறாரா, மெதுவாக செய்யக்கூடிய தொழில்கள், கலற்றி மாற்றப்படக்கூடிய தொழில்கள், அழுக்கு நிலைகளில் இருக்கிறது, சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், இது போன்ற தொழில்களில் வருவார் அப்படிங்கிறது தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆகவே இந்த ஒளி தத்துவத்தில் நம்முடைய பூமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனுடைய ஒளிதான் முதன்மையானது, பிரதானமானது. சுபத்துவ சூட்சும வலுவை நீங்கள் எப்போது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, சந்திரன், பௌர்ணமி சந்திரன், சந்திரனை முதல்ல அளவெடுத்துட்டு அதுக்கப்புறம் குருவை அளவெடுத்துட்டு அந்த குருவுக்கு அப்புறம் சுக்கிரன், தனித்த புதன், இந்த இந்த பேலன்ஸ்லயே வந்து நீங்கள் அந்த நான் சொல்லுகின்ற சுபத்துவம், சூட்சும வலு ரெண்டு இதையுமே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய ஜாதகப்படி என்ன யோகங்கள் இருக்கின்றன, எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கின்றன, அந்த யோகங்கள் அமைப்புக்கு நீங்கள் வரணும். இப்போ என்ன கேட்குறீங்க, நீங்கள் சொல்லும் யோகங்கள் பெரும்பாலும் சந்திரனை பொறுத்தே இருக்கு. பெரும்பாலும்னு இல்லை, நான் குருவை பொறுத்தும் சொல்லுவேன். கடகத்தில் இருக்கின்ற உச்ச குருவு மகரத்தையும், கடகத்தில் இருக்கின்ற உச்ச குரு கும்பத்தையும் தனுசையும் கூட, அதாவது அவரை முன்பின் அந்த மகரத்திற்கு முன்பின் இடங்களை கூட ஓரளவு பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒளி தத்துவத்தை ஆய்வு செய்கின்ற ஜோதிடன்னா, இதெல்லாம் வந்து மூல நூல்களில் சொல்லப்படலை. ஒளி தத்துவமாக நீங்கள் வந்து ஜோதிடத்தை புரிந்து கொள்ளும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு அதுவே ஒரு டார்ச் லைட் அடிச்சு காட்டிக்கிட்டு முன்னாடியே போகும், ஆமாம் நீ வந்திருக்கிற பாதை கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு.
இத்தனை இத்தனை பேர் வந்து இத்தனை பேர் வந்து என்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை. நான் சொல்லுவது உங்களுடைய ஜாதகத்தில் நான் தான் முழுக்க முழுக்க 100%க்கு 100% சொல்லிடுறேன் இல்லையா, 100%க்கு 100% என்ன சொல்கிறேன், நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் நீங்கள் அறிந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக 100%க்கு 100% துல்லியமாக இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். ஆகவே யோகங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தில், இப்போ நீங்கள் கேட்ட முகுந்த் நாத் தேய்பிரை சந்திரன் பாவர், ஆமாம் தேவரே சந்திரன் பாவர் தான், ஆனால் அஷ்டமி திதியில அவர் வந்து பாதி சுபர் பாதி அசுபராக இருப்பார். அஷ்டமி திதியை தாண்டி போக 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 அவர் தேய்பிரையில் அமாவாசையை நெருங்க 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 கிட்டத்தட்ட சனியை போல ஒரு பாவராக அப்படியே போய்கிட்டே இருப்பார். முழுக்க முழுக்க அமாவாசை சனிக்கு நிகரான பாவராயிடுவார். ஒரு உயர்நிலை வகுப்புல நம்ம ஏற்கனவே கிளாஸஸ் அஸ்ட்ரோவிஷன் கிளாஸஸ்ல இதை விவரிச்சிருக்கிறோம். இதைத்தானே நான் வேற மாதிரி சொல்றேன், அதாவது வளர்புரை தேய்பிரை பஞ்சமி திதி வரைக்குமே நான் வந்து அவரை வந்து அசுபராக நான் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு கூட ஒரு வீடியோ இதை பேசியிருக்கிறேன் பாருங்க. பொதுவாகவே முகூர்த்த காலங்களில் கூட தேய்பிரை பஞ்சமி திதி வரைக்குமே வைப்பாங்க. ஏன்னா அந்த தேய்பிரை பஞ்சமி திதி வரைக்கும் 5ஆம் நாள் வரைக்கும் நிலவு முழு நிலவாகவே வட்ட நிலவாகவே இருக்கும். தேய்பிரை பஞ்சமின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அது வரைக்குமே அவர் வந்து முழு வட்ட வடிவத்தை இழக்க மாட்டார். அந்த வட்ட வடிவம் இழக்கப்படுகிறது, அந்த வட்ட வடிவம் இழக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து 5ஆவது நாளுக்கு பிறகுதான் அந்த வட்ட வடிவம் இழக்கப்படும். அவர் அர்த்த சந்திரனாக பாதி சந்திரனாகிறது சஷ்டிக்கு மேலே ஆரம்பிக்கும், அஷ்டமியில் ஆரம்பிக்கும். அப்போ வந்து அது வரைக்கும் வந்து நீங்கள் பாதி சந்திரன் சுபராகத்தான் எடுத்துக்கணும். அஷ்டமிக்கு பிறகு வர வர நவமி தாண்ட தசமி தாண்ட அவர் ஒளியை இழந்து கொண்டே போகிறார். இந்த ஒளித்தன்மையை வைத்துத்தான் சந்திரனோடு கூடியிருக்கும் கிரகம் சந்திரனால் பார்க்கப்படுகின்ற கிரகம், சந்திரனோடு கூடியிருக்கும் கிரகம் சந்திரனால் பார்க்கப்படும் கிரகம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பாதி சந்திரனுக்கு நேரத்தில் குரு புதன் சுக்கிரன் இருக்கிறார். பாதி சந்திரன் சந்திர அதியோகம், சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற கிரகம் சந்திர அதியோகம் அப்படின்னு வந்து மூல நூல்கள் பொதுவாக சொல்லிடுச்சு. சரி, அப்போ அந்த சந்திர அதியோகத்தில் உள்ள வித்தியாசம் என்ன, பௌர்ணமி சந்திரன் பூரண சந்திரனாகி பூரண சந்திரனுக்கு 6, 7, 8 போயிட்டு சந்திரன் 6, 7, 8 வந்து சந்திர அதியோகம் அமையும் போது அங்கே குருவும் சுக்கிரனும் புதனும் மிக அதிக அற்புதமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு தகுதியை பெறுகிறார்கள். சரி, அது எப்போது பெறுகிறார்கள், குருதசையோ புதன்தசையோ சுக்கரதசையோ வரும்போது மட்டுமே அந்த அமைப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சரி, அந்த சந்திரனின் ஒளி குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் பலன் சொல்லும்போது பாருங்களேன், பௌர்ணமிக்கு முன்பின்னே இருக்கின்ற இது பாதிச்சு அப்படித்தான் நான் பலன் சொல்றேன். அமாவாசை சந்திரனுக்கு, சரி இதுல இன்னொரு விஷயத்துக்கு வந்துருவோம், அமாவாசை பூரண அமாவாசை சந்திரன் அந்த சந்திரனுக்கு வேற எவ்வித வந்து சுபத்துவ அமைப்பு கூட எதுவுமே இல்லை. அமாவாசை சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் அமாவாசை சந்திரன் வச்சுக்கோ, 8ல் குரு 6ல் சுக்கரன், 6ல் சுக்கரனும் புதனும் வச்சுக்கோ, 8ல் குருன்னு வச்சுக்கோ, அம்மா மேல அங்கே அமாவாசை சந்திரன் வச்சுக்கோ, அதாவது சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறார்கள். அங்கே சந்திர அதியோகமே இல்லையே. இந்த இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திர அதியோகத்தை எவ்வளோ சிறப்பாக சொல்கிறேன்ல, என்னைக்காவது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நான் சந்திர அதியோகம்னு ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா, நிச்சயமாக இருக்காது. அதாவது அமாவாசை சந்திரன் சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் இணைந்துட்டாங்க. இங்கே 6ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள், 8ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல சந்திர அதியோகமே இருக்காது. 7ஆம் இடத்துல சந்திரன் 7ஆம் இடத்துல குரு வந்துட்டா கூட அங்கே அவர் வந்து நிச்சயமாக அந்த அமாவாசை சந்திரனை ஓரளவுக்கு ஒளிப்படுத்துவார். அங்கே அமாவாசை யோகம் அப்படிங்கிற ஒரு ஒளி குறைந்த யோகம் அங்கே வந்து நிவர்த்தி செய்யப்படும். 6, 8 போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 6, 8 போயிட்டாங்கன்னா இங்கே சந்திர அதியோகமே இருக்காது. இந்த இடத்துல வந்து மூல நூல்கள் இந்த விஷயத்துல சொல்லவே இல்லையே. இந்த இடத்துல மூல நூல்கள் பொதுவாக சொல்லுகின்றன. எப்படி பொதுவாக சொல்லுகின்றன, சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற சுபகிரகங்கள் அதியோகத்தில் நல்ல பலன்களை தரும் அப்படின்றத நம்ம தான் ஏன் அது சொல்லப்பட்டது, எப்படி அது சொல்லப்பட்டதுன்றத ஆராய்ஞ்சு இப்போ அதை நான் வந்து ஒளி அது ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கணும், ஒளி இல்லாத சந்திரனுக்கு அந்த அமைப்பு இல்லை அப்படின்றத இப்போ நான் சொல்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அமாவாசை சந்திரன் அன்றைக்கு அவர் ஒளிக்கு சுத்தமாக தகுதி இல்லாதவர், கிட்டத்தட்ட சனிக்கு நிகரானவர். அவர் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு 6, 7, 8 இருக்கின்ற சுபகிரகங்களை அவரால் அதியோக அமைப்பில் மேலும் ஒளியை கூடுதலாக தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே அதியோகம் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் வேற எங்காவது சந்திரன் அங்கே சுக்கிரனே அங்கேயே சேர்ந்திருந்தோ அல்லது 6ஆம் இடத்துல இங்கே 7ஆம் இடத்துல குரு இருந்தோ இது போன்ற நிலைகளில் அந்த சந்திரன் சுபத்துவப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஆகவே
முகுந்த் நாத், இப்போது நான் சொன்ன சில விஷயங்கள்ல, அதாவது மகாபெரியவரோட ஜாதகத்தையே உதாரணமாக நான் சொன்ன சில விஷயங்கள்ல, இந்த ஒளி தத்துவத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதால் நீங்கள் இப்போ கேட்ட கடக சந்திரன் குரு அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து நான் சொன்ன அந்த சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாளை மறுநாள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.